குத்து வந்து என்னோட ரெண்டாவது படம், அடல்ட் ஹாரர் காமெடி. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், ஏன் இப்படி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய திட்டுறதுக்கான ஆட்கள்லாம் இங்கே நிறைய பேர் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் இதே கேள்வி கேட்பீங்க. இது வந்து ஒரு ஜானர், அதாவது இந்த ஜானர் வந்து உலக சினிமாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை. இதை வந்து வெறும் ஒரு படமாக கன்சிடர் பண்ணால், இதை வந்து எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக தெரியும். இதுக்குள்ளே வந்து ஏன் வந்து மெசேஜ் சொல்லலை, ஏன் வந்து கருத்து சொல்லலை, ஏன் வந்து நீங்கள் இப்படி வந்து கண்டாமினேட் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது விட்டுட்டு, இது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட வேண்டுகோள். ஸோ அந்த அதை ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து கௌதமும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம். ஆக்சுவலி வந்து ஒரு படம் ஷூட்டிங் போகிறோம், ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் இன்னொரு ஸ்கெடியூல் பிரேக் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கெடியூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது, ஹரஹர மாதேவிக்கு முடிச்சுட்டு இந்த படத்துக்கு. ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இந்த படத்துக்கு வந்து அவர்கிட்ட நான் என்ன கதை சொன்னேன்னு எனக்கு தெரியல, அவர் என்ன கதை கேட்டாருன்னு அவருக்கு தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அன்னைக்கு காலையில் இதான் சீனுன்னு சொல்லிட்டு இதான் டைலாக்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின்ஸ், மூணு ஹீரோயின் இருக்காங்க, வைபவ், ஈஷாண்டில்லா, யாஷிகா ஆனந்த், சந்திரிகா. மூணு பேருமே வந்து ரொம்ப வந்து கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப ஏன்னா டே அண்ட் நைட் நிறைய நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைமில் இந்த படம் ஷூட் பண்ணோம், 23 days தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 23 days வந்து டே அண்ட் நைட் நிறைய நாள் ஷூட்டிங் இருந்தது. ஸோ அப்ராட் ஷூட்டிங் இருந்தது. ஸோ அப்ராட் ஷூட்டிங்னா ரொம்ப கம்மியான க்ரூ வச்சுட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணோம் கம்மியான க்ரூ வச்சுட்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் இன் பர்டிகுலர் சந்திரிகா வந்து அவங்கள பற்றி சொல்லணும், ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் ரோல் தான், அவங்களுக்கு வந்து கோஸ்ட் ரோலுன்றதுனால வந்து ரோப் சீக்வன்சஸ்லாம் நிறையா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடி மேலே வந்து ரோப்பில் தொங்கிட்டு டைலாக் பேசுகிறது, மிரட்டுறது. ஸோ அவங்களோட மேக்கப் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் போட்டு ஒரு ஹோல் டே வந்து அந்த மேக்கப்பில் உட்கார்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் ஹர். அதுக்கப்புறம் என்னோட கேமராமேன் பாலமுரளி, பல்லு, வெரி எனர்ஜெட்டிக், வெரி க்ரியேட்டிவ் டெக்னீஷியன், ஹில் கோ பிளேசஸ். பாலமுரளி பாலு என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம், மூணாவது படத்துக்கு அவர் தான் வந்து கேமரா இது மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பெப்பியான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரசன்னா ஜிகே. ரெண்டு படம் அட் அ டைம் எனக்கு போயிட்டு இருந்ததுனால எடிட்டிங்கில் எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் நான் இன்னொரு படம் ஷூட்டிங் போகும்போது இந்த எடிட்டிங்கை ஃபினிஷ் பண்ணி எனக்கு என்ன நான் நினச்சேனோ என்ன நான் எடுத்தேனோ அதை அழகாக எடிட் பண்ணி காமிச்சதுக்கு பிரசன்னா ஜிகே வந்து ஓட எஃபர்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆர்ட் டைரக்டர் சுப்பிரமணிய சுரேஷ், அவரோட ஒர்க் பண்ண ரெண்டாவது படம் இது. அவரும் ஒரு நல்ல டெக்னீஷியன். எனக்கு கொடுத்த நான் அவருக்கு கொடுத்த டைமில் எவ்வளோ வந்து பெட்டராக ஒரு செட்டோ இல்லை ஒரு செட்டப்போ பண்ணி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவ்வளோ கன்வீனியண்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் என்னோட லிரிசிஸ்ட், டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் விமல் ராம்போ, எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ப்ரொடியூசர் ப்ளூகோஸ் பிக்சர்ஸ், அதாவது கதை ஒரு அடல்ட் ஹாரர் காமெடி பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, கதை என்னன்னு கேட்கல, வெறும் என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் என்ன பட்ஜெட் சொன்னனோ அந்த பட்ஜெட்டில் சரி போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்னை நம்பினதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும் என் ப்ரொடியூசருக்கு. ப்ளஸ் எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்ற எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து, இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு படம் பண்ணும் போது ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போது ஒரு ப்ரொடியூசரோட ஃப்ரீடம்ன்றது வந்து எத்தனை பேர் கிடச்சிது கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு ரொம்ப கிடச்சிது. ஸோ அதுக்கு வந்து என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப மிக ஒரு தேங்க்ஸ். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ரெண்டு படம், கஜினிகாந்த் அண்ட் இருட்டறையில் சைமில்டேனியஸாக ஷூட் பண்ணோம், பேக் டு பேக் ஷூட் பண்ணோம். ஸோ என்னோட வந்து அவங்க தான் ரொம்ப பைத்திய மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. யாருக்கு நான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா உடனே எந்த படம்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட அசிஸ்டன்ஸ், எனக்கு 4 அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணாங்க, கிறிஸ்டின்னு சொல்லி ஒருத்தர், யோகேஷ், அதுக்கப்புறம் செல்வகுமார், அப்புறம் ரஃபிக், இவங்க 4 பேருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் மிச்சம் என்னோட மேனேஜர்ஸ், என்னோட பிஆர்ஓ, என்னோட ஸ்டில்ஸு, என்னோட மேக்கிங் எடுத்தவங்க, இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், ப்ரீ ப்ரொடக்ஷன் டீம், அப்ராட் ஷூட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அப்ராட் லைன் ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நான் இங்கே இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஏன்னா
ஸோ ஒரு 23 டேஸில் ஒரு படம் எடுக்கிறது ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக எடுக்க முடிஞ்சதுன்னா அது வந்து சுற்றி இருக்க ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து என் ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸோ என்னோடய என்டையர் டீம் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ என்னுடைய என்டையர் டீமுக்கு இந்த இடத்துல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட், இந்த படம் வந்து May 4th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு அடல்ட் ஜானர், அந்த ஜானர் மூடில் அந்த படத்தை பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஏன் நீங்கள் மெசேஜ் சொல்லலாம் நான் கேள்வி கேட்காமல், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஒரு லா ஃப்ரீயோட் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் படத்தை பார்த்து அதை அந்த விதத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.